ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா ஒண்ணே யாரா கேட்டா வீடியோ பாக்குறவங்கள கேட்டேன்டா மது மதுரையில் ஒரு பத்து நாளாவே விடாமல் ஒரே மழை இவனை வச்சுக்கிட்டு மதுரையில் விடாமல் ஒரு பத்து நாளாவே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு புத்துணர்ச்சி முகாம் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம். அப்போ தான் இதுங்க ஒழுங்காக இருக்கும் வீட்டில். அதுவும் இல்லாமல் அந்த மதுரை தெப்பக்குளம் தான் வந்து இப்போ போகிறமா இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் தண்ணி இருந்து நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து பார்த்ததே இல்லை. ஃபுல்லாகவே அங்கே பசங்க எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தெப்பக்குளத்தில் பார்த்ததில்லை. ஆனால் தண்ணி வந்து இப்போ வந்து ஃபுல்லாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாங்க எப்படி இருக்கு அப்படின்னு. தண்ணி இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம், நானே இப்போ கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கேன். ஓ, மேடமும் எக்ஸைட்டாக தான் இருக்காங்களா? போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கப்புறமா தான் இதுங்க என்னென்ன உயிரை வாங்க போகிறாங்க, என்னென்ன சட்டைகள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அங்கே போயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியுமான்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் தெப்பக்குளத்துக்கு. வேணும்னா இங்கேருந்து நீங்கள் வேணால் ரூட் வேணால் பார்த்துக்கோங்க. தெப்பக்குளம் தெப்பக்குளம் பக்கத்தில் வந்துட்டோம். ஆமாம், இந்த தெப்பக்குளம் பக்கத்தில் தெப்பக்குளம் வந்து வந்துட்டோம். எனக்கு இப்போவே ரொம்ப ஜாலியாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இருக்கு.
இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை தெப்பக்குளத்தை. மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம், மதுரை மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் ஃபுல்லாக இங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாங்க பசங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறத. இகில் இங்கே பாருடே, இங்கே பாரு, இகிதா பா, நல்லா க்ரௌடு, நல்லா காத்து. என்னடா அந்த பலூன் லைட்லாம் எரியுதாடா? ஆமா, அதுல அந்த கலர் லைட்ஸ் போடு. சூப்பரா இருக்குல, ஏந்தி வில்லா பாரு. சோடி போலாம், சுத்தி பார்க்கலாம் வா. பா சரியான க்ரௌடா இருக்குப்பா. நிறைய அந்த குட்டீஸுங்களுக்கு விளையாட்டு ஜாமான் நிறைய வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. கலர் கலரா பார்க்கவே அழகா இருக்கு. டேய் போது வா 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 வா. போது வாங்க, அங்க நிறைய கடைகள்லாம் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். மழை வந்துட போது அதான் பயமா இருக்கு. இன்னைக்குதான் மழை வந்துட போது அதான் பயமா இருக்கு எனக்கு. மீன்லாம் தெரியலடா, முதலையெல்லாம் இருக்காது. அனிமல் பிளானெட்லாம் பார்த்து பார்த்து வீட்டில் முதல்ல இருக்குமாமா. எவ்வளோ பலூனு? ₹100? லைட் பலூன் ₹100? ஏய் நிகிதா, நிகிதா ₹100. ₹100? ₹100 ரெண்டு மசால் பூரி ரெண்டு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. வீட்டில் சமைக்கிறது இல்லாமல் வெளியே சாப்பிட்றோம்னா சூப்பராக தான்டா இருக்கும் உனக்கு. நம்ம என்னதான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் இது எங்களுக்கு வந்து பிடிக்காது. வெளியே நம்ம ரோட்டு கடையில் வாங்கி கொடுத்தாதான் இது எங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் அது வேணா உண்மை தானே, இந்த டேஸ்ட் நமக்கு வராது. பரவாயில்ல, ஈசன் த்ரோ ஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஈசன் த்ரோ பிளேட்டு தான். சாப்பிடு சாப்பிடு, நான் சாப்பிட்றேன். நிறைய நிறைய கடைங்க, இந்த நூடுல்ஸ் கடை, டீ ஷாப்பு, புட்டு, ஃப்ரூட்ஸ்லாம் கூட வித்துக்கிட்டு இருக்காங்க. கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. க்ரௌடும் நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா, இவ்வளோ க்ரௌடு இந்த கோவிட் டைமில் வந்து இருக்கக்கூடாது. அதே டைமில் வந்து 50% மேலே இங்கே வந்து யாருமே வந்து மாஸ்க் வந்து போடாமல் இருக்காங்க.
நூற்றுக்கு 50 பேர் தான் அந்த மாஸ்க் போட்டிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மழை வர மாதிரி இருக்குது. ஏன்னா மழையில் மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம், டிராஃபிக் ரொம்ப அதிகம். மதுரையில் சென்னைக்கு அப்புறம் ஷேர் ஆட்டோ அதிகமாக இங்கே தான் ஓடுது. மதுரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு அப்புறம் எல்ஐசி அதிகமான பிரான்ச் இருக்கிறதும் மதுரையில் தான், சென்னைக்கு அப்புறம் அதிகமான தியேட்டர்ஸ் இருக்கிறதும் மதுரையில் தான், அதிகமாக டிராஃபிக் இருக்கிறதும் மதுரையில் தான். மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நெகட்டிவாக தான் சொல்ல முடியாது. முக்கியமாக அந்த ரோடு எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால தான் இந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகுது. ரோடோட விட்டு வந்து எங்கேயுமே வந்து ரொம்ப பெருசு வந்து கிடையாது, எல்லாமே வந்து ரொம்ப சின்னது, அதனால தான் ரொம்ப டிராஃபிக்கு. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். என்ன சொல்லு பாப்போ? ஜிகர் தண்டா மதுரை தெப்பக்கலத்துக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தண்ணியோட தெப்பக்கலத்தை பார்க்குறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் போகிற வழியில் ஃபுல்லாக ஒரே டிராஃபிக்கு, அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வரலான்னு பார்த்தா ரொம்ப க்ரௌடு, அந்த வண்டி போகிற சவுண்டு, டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு இவங்களாம் சுற்றிட்டு ஜிகர்தண்டா வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய்.